ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தலக சீரியலை பத்தி இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். அஞ்சலி தனத்துக்கிட்ட என்னாச்சு உங்க குழந்தைக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே தனம் தன்னோட குழந்தை கடத்திட்டு போய் தொலைஞ்சு போனதை பத்தி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அஞ்சலி ஆறுதல் சொல்ற அப்படிங்கிற பேர்ல, சரி சரி விடுங்க, என்ன குழந்தை தானே தொலைஞ்சு போச்சு, அதுக்கு எதுக்கு அழ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தனத்தை உசுப்பேத்துறாங்க. அப்போ முத்தலக இதை கேட்டுட்டு, இன்னொருத்தங்களுக்கு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னா மனசு எவ்வளவு கஷ்டப்படும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு பேசுறாங்க. உடனே அஞ்சலி சொல்றாங்க, என்ன புத்தாக ஏதோ அனுபவத்துல பேசுற மாதிரி பேசுறீங்க, இதுக்கு முன்னாடி உங்க குழந்தை தொலைஞ்சிருச்சுன்னு கஷ்டப்பட்டீங்களே, அதை நினைச்சு பேசுறீங்களா? எந்த ஒரு தாயா இருந்தாலும் இன்னொரு தாய் படுற கஷ்டத்தை சுலபமாவே புரிஞ்சுக்குவாங்க. இது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதான்னு தெரியல. நீங்களும் ஒரு குழந்தையோட தாயிங்கிறத என்னையால நம்ப முடியல, என்னை இவ கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சைலண்ட் ஆயிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த அஞ்சலிக்கு எல்லாம் தாயா இருக்கிற தகுதியே கிடையாது அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அஞ்சலி நினைக்கிறாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு கடுப்பானாலும் அமைதியா நடக்கிறத எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்தலக கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத தாங்க முடியாம முத்தலக கையில இருக்கிற குழந்தைய பிடுங்கிடுறாங்க அஞ்சலி. திடீர்னு அஞ்சலி வாங்கினதுனால அந்த குழந்தையும் பயந்து போய் அழவே ஆரம்பிச்சிருது. ஆனா அஞ்சலியும் குழந்தையோட அழுகைய எப்படி நிப்பாட்டணும்னு தெரியாம தடறி போய்கிட்டு இருக்காங்க. முத்தலகம் அழுகைய நிப்பாட்டிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிக்கிறாங்க. குழந்தை முத்தலக கைக்கு போன உடனேயே அழுகைய நிப்பாட்டிடுது. இதை பாத்துக்கிட்டு இருந்த டாக்டரும் நர்ஸும் முத்தலக கை தட்டி பாராட்டுறாங்க. இதை பாக்குற அஞ்சலி ரொம்ப கடுப்போட நின்னுகிட்டு இருக்காங்க. அஞ்சலி என்னடானா எல்லாரும் முன்னாடியுமே முத்தலக அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தெய்வ குழந்தை இப்ப எல்லார் முன்னாடியுமே அஞ்சலிய அவமானப்படுத்திருச்சு. முத்தலக சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.